சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காரில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாடியவே. இது என்ன, ஏடு முழுவதும் கிள்ளிவளவன் கிள்ளிவளவன் என்று எழுதியிருக்கிறாளே. அதனால்தான் அதை நீங்கள் பார்க்க கூடாது என்று பூங்கோதை தடுக்க பார்த்தாள். நீங்கள் தான் கேட்கவில்லை. ஓ, இதுதான் கவிதையா? ஒரு பெண்ணுக்கு அவள் மனம் விரும்பி ஒருவன் தானே கவிதை. என்ன சொல்கிறாய் மங்கம்மா? பூங்கோதை பூங்கோதை கிள்ளிவளவனை நேசிக்கிறாள். இது என்ன புது குழப்பம்? இது எப்படி நடக்கும்? எனக்கும் அந்த குழப்பம் இருக்கத்தான் செய்தது. ஒருவேளை கிள்ளிவளவன் பரிவாதனியை பார்த்த பின் மனம் மாறி அவளை மனம் புரிந்து கொள்ள நினைப்பானோ என்று கூட நான் கருதினேன். ஆமாம், அதை என்னிடமும் சொல்லிக் கொண்டிருந்தாய். அப்படி நடந்தால் அது மூவேந்தர்களும் இணைவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று நானும் உன்னிடம் சொல்லியிருக்கிறேனே. ஆனால் இப்பொழுது அந்த நிலை மாறிவிட்டதே. பரிவாதனியின் மனதில் பார்த்திபன் அல்லவா இருக்கிறான். இரு மன்னர்களும் அந்த இருவரின் காதலை ஏற்றுக்கொண்டு அவர்களை இணைத்து வைக்க தீர்மானித்து விட்டார்களே. அதனால் அந்த தடை பூங்கோதையின் காதலுக்கு குறுக்கே நிற்கப் போவதில்லை. ஆனால் அதற்கு முன் ஏற்பட்ட தடையிலிருந்து கிள்ளிவளவன் மீளவில்லையே என்கிறீர்கள், அப்படித்தானே? ஆம் மங்கம்மா, கிள்ளிவளவன் இயல்பான நிலைக்கு வந்துவிட்டான் என்றாலும், நம் இருவரிடமும் உண்மையான அன்புடன் உறவாட முனைந்து விட்டான் என்றாலும், பூங்கோதையை அவன் இன்னும் தன்னிடம் விளையாடிக் கொண்டிருந்த சின்னஞ்சிறுமியாகத்தான் கருதி கொண்டிருப்பானோ என்று தோன்றுகிறது. இல்லை பிரபு, அந்த நிலை கடந்துவிட்டது. பூங்கோதையின் காதலை அவன் அறிவான். என்ன என்ன, இது எப்போது நடந்தது? பூங்கோதைக்கு ஏன் இப்படி ஒரு ஆசை ஏற்பட்டது? எப்போது பூங்கோதை தன் காதலை கிள்ளிவளவனிடம் சொன்னாள்? அவன் அதற்கு என்ன சொன்னான்? பொறுங்கள் பொறுங்கள், ஏன் இப்படி பதட்டப்படுகிறீர்கள்? மாமன்னருக்கு இந்த விஷயம் தெரிந்து அவர் நம்மை தவறாக நினைத்துவிடக் கூடாதே என்ற பதட்டம்தான். நான் அவரிடம் காட்டும் அன்பே அத்தகைய எதிர்பார்ப்புக்காகத்தான் என்று அவர் நினைக்கும் நிலை வந்துவிடக் கூடாதே. ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறீர்கள்? மாமன்னர் அப்படியெல்லாம் அதையும் இதையும் இணைத்து பார்க்கக்கூடியவர் அல்ல. இது வேறு அது வேறு என்பது அவருக்கு புரியாதா? இன்னும் சொல்ல போனால் இந்த ஆசையை பூங்கோதையின் மனதில் ஏற்படுத்தியவளே மலர்கொடிதான். கிள்ளிவளவனிடம் பூங்கோதையின் காதலை சொல்லும்படி செய்ததும் மலர்கொடிதான். கிள்ளிவளவன் அந்த நேரத்தில் தனது பழைய நினைவுகளிலிருந்து மீண்டு வராததால் அவன் பூங்கோதையை பொருட்படுத்தவில்லை. இப்பொழுது நிலைமை மாறியிருப்பதால் நமது மகளின் விருப்பம் நிறைவேறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. அதனால் இது நடக்கத்தான் வேண்டும் என்றோ நடக்காமல் போய்விடும் என்றோ எதையும் நினைத்துக் கொண்டு நாம் குழப்பமடைய வேண்டாம். அதை காலத்தின் கையில் ஒப்படைத்துவிட்டு பொறுமையாக காத்திருப்போம். வாருங்கள். சரியரே, என்ன சரியன், இந்த அறையை இத்தனை ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுதுதான் முதல் முறையாக இங்கு வருகிறீர்களா? இல்லை முத்துநகை, நான் இங்கு அடிக்கடி வந்திருக்கிறேன். தாமரை என்னை விட்டு பிரிந்து செல்வதற்கு முன்னால் இந்த அறையில்தான் தங்கியிருந்தாள். அவள் பிரிந்து போனதற்கு பின் இப்போதுதான் முதல் முறையாக இந்த அறைக்குள் நுழைகிறேன். தாமரையின் நினைவுகளால் நிரப்பப்பட்டுள்ள அறை என்பதாலோ என்னவோ தெரியவில்லை, ஏதோ ஒரு புதிய இடத்திற்கு வந்தது போன்ற உணர்வை எனக்குள் ஏற்படுத்திவிட்டது. இந்த அறை இப்போதும் எனக்கு புதியதாக காட்சியளிக்கிறது. இது தாமரை முன்பு தங்கியிருந்த இடமாக எனக்கு தோன்றவில்லை. எங்கள் இருவரின் காதலுக்கான அடையாள சின்னமாகத்தான் இப்போது எனக்கு காட்சியளிக்கிறது. ஆமாம் ஆமாம், இதுதான் இனி எங்களின் காதல் மண்டமும். எங்கள் காதல் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாள சின்னம் இதுவேதான். சரியா, என்ன இது? எதற்காக இந்த அளவிற்கு உணர்ச்சி வசப்படுகிறீர்கள்? தாமரையின் பிரிவால் உங்கள் உள்ளத்தில் கொப்பளிக்கும் துயரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது எனக்கு புரிகிறது.
ஆனால் இதுதான் உங்களை நீங்களே அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம். நீயும் செழியனுடன் கொற்கைக்கு செல் என்று பாண்டிய மன்னர் என்னிடத்தில் சொன்னதும் அவர் உடல்நிலை மோசமாக இருக்கும் இந்த நேரத்தில் நான் அவர் அருகில் இருப்பதுதான் நலம் என்று எனக்கு தோன்றினாலும் நானும் உங்களுடன் கொற்கைக்கு புறப்பட்டு வந்த காரணமே உங்கள் மனநிலை மாற வேண்டும் என்று எதிர்பார்த்துதான். இன்னமும் ஏன் எப்பொழுதும் தாமரையின் நினைவாகவே இருக்கிறீர்கள்? உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள முயலுங்கள். பாண்டிய மன்னர் ரோமாபுரி தூதுவனை பாதுகாக்கும் பொறுப்பான பாதுகாவலர் பதவியை தங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த பணியை மறந்துவிடாதீர்கள். இல்லை முத்துநகை, தாமரையை கடுமையாக கண்டித்து அவளுக்கு தவறு இழைத்து விட்டேனோ என்ற குற்ற உணர்ச்சி இன்னமும் என் உள்ளத்தை உறுத்துகிறது. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? தாமரையை நீங்கள் சந்தேகப்படவில்லையே. இளவரசி மலர்கொடிக்கு உதவ வேண்டும் என்றுதானே நினைத்தீர்கள்? மலர்கொடியின் மனம் நோகக்கூடாது என்று தானே தாமரையை கண்டித்தீர்கள்? அது உண்மைதான். இருந்தாலும் இதோ பாருங்கள் செழியன், உங்களிடத்தில் தாமரை இருந்திருந்தால் இதைத்தான் செய்திருப்பாள். நீங்கள் தாமரையை கண்டித்தது தவறே இல்லை. வீணாக அதை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதீர்கள். சரி முத்துநகை, நான் புறப்படுகிறேன். முத்துநகை, இந்தா இதை வைத்துக்கொள். என்ன இது? இது எதற்கு? இது நீ நினைப்பது போல் இல்லை. ரோமாபுரி தூதுவன் வந்திருக்கும் இந்த நேரத்தில் எப்போதும் நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் எதுவும் நிகழலாம். உனது தற்காப்புக்காக இதை வைத்துக்கொள். என்ன வயிற்று? முத்துநகை, இந்த மணிமாலைதான் என்னையும் என் தாமரையையும் பிரித்தது. இந்த மணிமாலையை தொலைத்ததால் தான் என் தாமரை சங்கடத்திற்கு உள்ளானாள். நானே அவளை கண்டிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டேன். நானும் தாமரையும் எப்போதும் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக என் வளர்ப்பு தாயால் கொடுக்கப்பட்ட இந்த மணிமாலைதான் நாங்கள் பிரிவதற்கும் காரணமாக இருந்துவிட்டது. சரி விடுங்கள், இப்பொழுதுதான் இந்த மாலை கிடைத்து விட்டதே. இதே போல் உங்கள் தாமரையும் உங்களுக்கு கிடைத்து விடுவாள். உங்கள் இருமணமும் ஒன்றாகி விரைவில் திருமணமும் நடந்துவிடும். நீங்கள் கவலைப்படாமல் செல்லுங்கள். சரி முத்துரகை, நான் புறப்படுகிறேன். கொற்கை உனக்கு புது இடம், சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள். நான் வருகிறேன். மன்னவா, இரவு கோட்டை காவல் சரியாக இருக்கிறதா, வீரர்கள் உரிய இடத்தில் நிற்கிறார்களா என்று பார்ப்பதற்காக சுற்றி வந்தேன். அப்போது ஒருவன் சந்தேகத்திற்குரிய முறையில் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தான். அவசரப்பட்டு குரல் கொடுத்தால் தப்பிக்க முயல்வான் என்பதால் அவனுக்கு தெரியாமல் கண்காணித்தேன். அவன் செல்லும் இடங்களுக்கெல்லாம் பின்தொடர்ந்து சென்றேன். அவன் எங்கு சென்றான், என்ன செய்தான்? அவன் கோட்டையை சுற்றி சுற்றி வந்து நோட்டமிட்டானே தவிர குறிப்பிட்டு ஏதும் செய்யவில்லை. கோட்டைக்குள்ளே நுழைய
எங்காவது பாதை இருக்குமா என்று ஆராய்ச்சி செய்கிறான் என்று தோன்றியது. அதனால் இனியும் இவனை விட்டு வைக்கக் கூடாது என்று வீரர்களோடு சென்று மடக்கி பிடித்தேன். அதே நேரம் இளவரசரும் குதிரையில் அங்கு வந்து சேர்ந்தார். கிள்ளிவளவா, அந்த நேரத்தில் நீ எப்படி அங்கு சென்றாய்? நான் அவ்வப்போது நகர சோதனைக்கு சென்று வர தொடங்கியிருக்கிறேன் என்பது தாங்கள் அறிந்ததுதானே தந்தையே? இளவரசன் என்ற முறையில் நீ உன் கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாய். தந்தையே, தாங்கள் நகர சோதனையின் அவசியத்தை முதன் முதலில் எனக்கு சொன்ன போது நான் அதன் பெருமையை அவ்வளவாக உணரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் நகர சோதனைக்கு சென்று வர தொடங்கிய பிறகுதான் அதன் பெருமையை நான் நன்றாக உணர்ந்தேன். எதை பற்றி சொல்கிறாய்? நமது சோழ நாட்டில் சகல வளங்களும் நிறைந்திருக்கின்றன. இரவு முழுவதும் மக்கள் நடமாட்டமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. பகல் நேர கடைகளை நாளங்காடி என்று குறிப்பிடுவது போல் இரவு நேரத்தில் திறந்து வைத்திருக்கும் கடைகளை அல்லங்காடி என்கிறோம். நாளங்காடியில் வாணிபம் நடப்பது போலவே அல்லங்காடியிலும் வாணிபம் சிறப்பாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலும் பூம்புகார் துறைமுகத்தில் எப்போதும் பகல் போன்ற வெளிச்சமும் மக்கள் பரபரப்பாக சென்று வரும் ஒலியும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் என்ன, பிறநாட்டு வணிகர்கள் போல் தோற்றமளிக்கும் சிலர் கடற்கரை ஆரவாரத்தை பயன்படுத்திக் கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக புகுந்து களவாடுகிறார்கள். என்ன செய்வது? என்னதான் தீபங்களை அங்கங்கே ஏற்றி வைத்திருந்தாலும் அவை நிறைந்த வெளிச்சத்தை தந்தாலும் அந்த தீப்பந்தத்திற்கு கீழே இருட்டு இருக்கத்தானே செய்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படி புகுந்து களவாடிய ஒரு கூட்டத்தை இளவரசர் மிகவும் சாமர்த்தியமாக பிடித்து விட்டார் மன்னவா. எனக்கு அவர் அனுப்பிய செய்தியை கொண்டு அங்கு மறைந்திருந்தவர்களை கையும் களவுமாக பிடித்து விட்டோம். இன்றைக்கு சரியாக 4 நாட்களுக்கு முன் மறுவூர் பக்கத்தின் தென்கோடியில் அவர்களை மடக்கி பிடித்தீர்கள் இல்லையா கிள்ளிவளவா? மன்னவா, அது எப்படி? எனக்கு தெரியும் என்று கேட்கிறாய். எனது நாட்டில், அதுவும் எனது தலைநகரமான பூம்புகாரில் களவு நடப்பதையும் அதை என் மகன் கண்டுபிடித்து அவர்களை சிறைபிடித்ததையும் அறியாவிட்டால் நான் எப்படி இந்த நாட்டின் மன்னனாக இருக்க முடியும்? தந்தையே, நான் இதை போய் பெருமையாக தந்தையிடம் சொல்லிக் கொள்ள வேண்டுமா என்று தயங்கி சொல்லாமல் விட்டுவிட்டாய். அது உனது பண்பாடு, நான் அதை பாராட்டுகின்றேன் கிள்ளிவளவா. அது இருக்கட்டும். இப்பொழுது நீங்கள் கோட்டை வாசலில் பிடித்தவனை பற்றி சொல்லுங்கள். நானும் கோட்டை தளபதியும் எவ்வளவோ மிரட்டி கேட்டும் அவன் எதுவும் சொல்லவில்லை தந்தையே. முன்னுக்கு பின் முரணாக ஏதேதோ சொல்கிறான். அப்படி என்ன சொன்னான்? நீ யார் என்று கேட்டால் என்னை பார்க்கும் போதே நான் மனிதன் என்று தெரியவில்லையா என்கிறான். எந்த ஊர் என்று கேட்டால் இப்போது நான் பூம்புகாரில் இருப்பதால் இதுதான் என் ஊர் என்கிறான். இங்கு என்ன செய்கின்றாய் என்று கேட்டால் பேரரசரின் கோட்டை எப்படி இருக்கும் என்று சுற்றி பார்க்கிறேன் என்கிறான். பகலிலே வராமல் இரவில் ஏன் வந்தாய் என்றால் இரவிலே நிம்மதியாக சுற்றி வர விடமாட்டேன் என்கிறீர்களே, பகலில் எப்படி பார்க்க விடுவீர்கள் என்கிறான். நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஏதோ விவரம் இல்லாமல் வழி தவறி வந்தவன் பேச்சு போல் அல்லவா இருக்கிறது. போகட்டும் என்று விட்டுவிடலாமே. அவன் பேச்சுக்கும் பார்வைக்கும் சம்பந்தமே இல்லை தந்தையே. எங்களிடம் சம்பந்தம் இல்லாமல் பேசிக் கொண்டிருந்தானே தவிர அவன் பார்வை கோட்டையில் எப்படி எங்கே உள்ளே நுழைய முடியும் என்று ஆராய்வதிலேயே இருந்தது. அப்படியானால் அவன் உளவாளியாக இருக்க வேண்டும் என்று சந்தேகப்படுகிறாயா? ஆம் தந்தையே. சேரமன்னர் இங்கு வந்து நமது விருந்தினராக தங்கியிருக்கும் நேரத்தில் இப்படி ஒருவன் இங்கு சுற்றுகிறான் என்றால் அவ்வளவு எளிதாக அவனை விட்டுவிட முடியுமா? தாமரை பாண்டிய நாட்டிலிருந்து காணாமல் போயிருக்கிறாள். அதற்கு காரணமானவர்களில் ஒருவனாக கூட இவன் இருக்கலாம் அல்லவா? அதனால்தான் அவனை தனிமைச் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறேன். தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் நீ சொன்னவற்றை யோசிக்கத்தான் வேண்டும். நாளை அவனை அவைக்கு கொண்டு வாருங்கள். அனைவர் முன்னிலையிலும் அவனை விசாரித்து தீர்ப்பு வழங்குவோம். ஆணை மன்னவா. வாக்கில் இவ்வளவா. உன் கழுத்தில் நீ அணிந்திருக்கும் மாலைதான் அப்படிப்பட்ட எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்திய என்னை வளர்த்தால் தன் உயிரிலும் மேலாக கருதிய மாலையை தூக்கி எறிந்து விட்டாயே, அதுதான் அப்படிப்பட்ட எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தி விட்டது. என்ன இருந்தாலும் நீ ஒரு வேளிர்குடி இளவரசி, அரச குலத்தில் தோன்றியவள். இளவரசி என்றைக்கிருந்தாலும் ஒரு இளவரசரோடுதான் இணைய வேண்டுமே தவிர தன் தகுதிக்கு குறைவான இந்த படைத்தலைவனை ஏறெடுத்து பார்க்கலாமா? எவருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை. மீண்டும் உங்கள் அனைவரையும் விட்டு பிரிந்து செல்கிறேன். என்னை தேட வேண்டாம். இப்படிக்கு அபாக்யவதி தாமரை.
வணக்கம் தளபதியாரே. என்ன இது? பால். எனக்கு வேண்டாம், எடுத்துக்கொண்டு போ. தாங்கள் உணவு உண்ணவும் மறுத்துவிட்டீர்கள், இந்த பாலையாவது அருந்துங்கள். என்னை தொந்தரவு செய்யாதே, வேண்டாம் என்றேன் அல்லவா, நான் சொன்னதை செய், எடுத்துக்கொண்டு போய்விடு. நெல் அதை அங்கேயே வைத்துவிட்டு போ. செழியரே, என்ன இது? இப்படி பட்டினி கிடந்து உங்களை நீங்களே வரித்துக் கொள்வதால் மட்டும் நிலைமைகள் மாறிவிடுமா? காணாமல் போன தாமரை கிடைத்து விடுவாளா? அப்படி இல்லை முத்துலகை, தாமரையின் கழுத்தில் நான் அணிவித்த இந்த மணிமாலை காணாமல் போய்விட்டதை நான் அபசகுணமாக எண்ணிவிடக் கூடாது என்று தாமரை நினைத்திருக்கிறாள். மணிமாலை காணாமல் போன செய்தி என் காதுகளுக்கு எட்டி நான் மனசஞ்சலப்பட்டு விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில்தான் அந்த உண்மையை தாமரையின் இடத்தில் மறைத்திருக்கிறாள். தாமரையின் அந்த நல்ல எண்ணத்தை நான் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டேனே. என் அவசர புத்தியால் மீண்டும் கிடைத்த என் பொக்கிஷமான தாமரையை மீண்டும் காணடித்து விட்டேனே. என்னுடைய அந்த செயலை நினைத்து நான் வருந்தாமல் எப்படி இருக்க முடியும் முத்துனகை? உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கத்தான் செய்யும், அதை நான் மறுக்கவில்லை. அதற்காக நீங்கள் உங்கள் கடமையிலிருந்து தவற வேண்டுமா? இன்று நீங்கள் தவறிவிட்ட உங்கள் தாமரை என்றேனும் ஒரு நாள் மீண்டும் உங்களை வந்து சேர்ந்து விடுவாள். ஆனால் அவளை நினைத்துக் கொண்டு உரலை இடித்த கதையாய் நீங்கள் தவறவிட்ட தாமரையை நினைத்துக் கொண்டு உங்கள் கடமையிலிருந்து நீங்கள் தவறினால் என்ன ஆகும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாண்டிய மன்னர் நம் நாட்டிற்கு வந்திருக்கும் ரோமாபுரி தூதுவரை பாதுகாக்கும் பொறுப்பான பாதுகாவலர் பதவியை தங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த ரோமாபுரி தூதுவர் நாளை கொற்கையில் நடக்கும் பிரசித்தி பெற்ற சந்தையை காண வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை நாம் கொற்கைக்கு அழைத்து வந்திருக்கிறோம். கொற்கை சந்தை பலதரப்பட்ட மக்கள் கூடும் இடம் என்பதால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது. இத்தகைய முக்கியமான தருணத்தில் நீங்கள் இப்படி சாப்பிடாமல் நேரத்திற்கு உறங்காமல் காணாமல் போன தாமரையின் நினைவாகவே இருந்தால் காலையில் எப்படி உங்களால் கண் விழிக்க இயலும்? நல்ல வேளையாக கொற்கையில் எனக்கும் ஒரு பணி இருக்கிறது. நானும் அங்கு வருவேன் என்று உங்களிடம் சொல்லி போவதற்காகத்தான் இந்த நேரத்தில் இங்கு வந்தேன். இல்லையென்றால் இந்த மணிமாலையை வைத்துக் கொண்டு விடிய விடிய தூங்காமல் தாமரையை நினைத்தபடி வரிந்து கொண்டிருப்பீர்கள். அந்த பாலை அறிந்துவிட்டு உறங்குங்கள் செழியரே, நாம் காலையில் சந்திப்போம். வருகிறேன். ஏன் இப்படி அலறுகிறாய்? நான் பயந்து விட்டேன். பயந்து விட்டாயா? பயப்படாமல் என்ன செய்வது? இப்போது நான் செய்துவிட்டு வந்திருப்பது என்ன சாதாரண காரியமா? எத்தகைய குற்ற செயலை புரிந்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்படி என்ன பெரிய குற்றத்தை நீ செய்துவிட்டாய்? கொலையா செய்துவிட்டு வந்திருக்கிறாய்? உங்களுக்கு வேண்டுமானால் இப்போது நான் செய்துவிட்டு வந்த காரியம் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இதெல்லாம் புதியது. நான் செய்துவிட்டு வந்த காரியத்தை இப்போது நினைத்து பார்த்தாலும் எனக்கு நடுக்கமாக இருக்கிறது. தளபதி குடித்த பாலில் மயக்க மருந்தை கலந்து, ஐயோ! சொல் சொல், நீ மயக்க மருந்து கலந்த அந்த பாலை செழியன் அருந்தி விட்டானா? அருந்தி விட்டான். இந்நேரம் அவர் மயக்க நிலைக்கு போயிருப்பார்.